ஒரு மருமக மாமியார் வீட்டுக்கு போறாரு. மருமகனை பார்த்தோன்ன மாமியார் இருந்த கொஞ்சோல் அரிசி எடுத்து சக்கரை பொங்கல் செய்யுது. மருமகனுக்கு சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப பிடிக்கும். மருமகன் வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி திரும்பவும் ரெண்டாவது வாட்டி கொடுத்தா நல்லா இருக்குமேனு ஒரு ஆசை. மாமியார்கிட்ட கேட்க கூச்சம். மாமியார் புரிஞ்சுக்கிட்டு, இருங்க மருமகன கை கழுவிடாதீங்க, உங்களுக்கு அதான சக்கரை பொங்கல் செஞ்சேன்னு இன்னொரு கரண்டி கொண்டு வைக்கி, அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாக்க நாக்க சொல்லிட்டாரு. ஏ பழையபடி இன்னும் கொஞ்சம் தந்தா நல்லா இருக்குமேன்னு அதையும் மாமியார் புரிஞ்சிடுச்சு. இருங்க மருமகன கை கழுவிடாதீங்க, உங்களுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லி இருந்ததை ஃபுல்லாக சட்டியில் வலிச்சு எடுத்துக்கொண்டு தட்டில் வச்சுட்டு, ஏன் தின்னுட்டு தூர போனோம்லா, ஏ பழையபடியே இவருக்கு நாக்கு நோட்டை அப்படி. ஆகா, மூணாவது வட்டி கேட்டால் மாமியார் தப்பாக நினைக்குமே, எப்படிடா கேட்கன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மாமியாருக்கு புரிஞ்சு போச்சு, ஆகா மருமகன் பழையபடியும் பாதத்தை தான் அடிபடுறாரு அப்படின்னு. ஆகா இனிமேல் அவர் பக்கம் திரும்பப்படாதுன்னு சொல்லி வேறு பக்கம் திரும்பிக்கிட்டு, இவனும் ரெண்டு மூணு கேள்வி மாமியார்ட்ட திருப்பி திருப்பி கேட்கான். மாமியார ஊரில் ஏதாவது மழை தண்ணி உண்டானோன்னு அந்த அம்மா வேற பக்கம் பார்த்தா சொல்லுது, ஆ நல்லா மழை பெஞ்சுதியா, இந்த ஆடு குட்டி போட்டுச்சா மாமியார, ஆமா போட்டுச்சு போட்டுச்சியா, இப்படி வேற பக்கமே மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கு. இவருக்கு வேற வழி இல்லை, எப்படியாவது மாமியார் கவனத்தை இந்த தட்டு பக்கம் எப்படியாவது கொண்டு வந்துடணும். புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா பண்ணாரு. மாமியார இந்த தட்டு இவ்வளோ அழகா இருக்க, இதை எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு ஒன்னு மாமியாருக்கு புரிஞ்சு போச்சு. ஆகா மருமக கவனத்தை தட்டுக்கிட்ட கொண்டு வராரு, இவருக்கு புத்திசாலித்தனமா தான் புரிய வைக்கணும்னு சொல்லி அந்த உள்ள காலியா கடைஞ்சில குண்டா அதை தூக்கி கொண்டு மருமகம் மூஞ்சி கிணறு இப்படி காமிச்சு, இந்த குண்டா எந்த கடையில வாங்கினோ அங்கதான் இந்த தட்டை வாங்கினோ. ஆஹா ஏறல், நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்க குடும்பத்தில் நடந்தது தானே சார்? அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பொதுவா கேட்காதீங்க, எல்லாமே நடந்தது உங்க மாமியார் கிட்ட கேட்டிருக்கீங்க இப்படி. இல்ல சார், அன்னைக்கு அது வேண்டாம் சார், அப்புறம் வெளியே வாங்க சொல்கிறேன் உங்களுக்கு. சீமன் சார், இந்த ஷோலேயே வந்து நேட்டிவிட்டி திருநெல்வேலி பாஷையில் காமெடி பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட் இவர் தான். அதாவது அவர் கதை எவ்வளவு சிறப்பாக இருக்கோ அந்தளவுக்கு அவருடைய மொழி ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது அந்த மக்கள் மொழி, அதில் தான் அந்த அதில் ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது. அதுதான் சிறப்பு.